முக்கிய செய்திகள். காமன்வெல்த் போட்டி ஊழல் விவகாரம், ஷீலா தீக்ஷித் பதவி விலக, எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல், நாடாளுமன்றத்தில் கூச்சல் குழப்பம். சோனியா காந்தி உடல் நலக்குறைவு எதிரொலி, காங்கிரஸ் கட்சியின் செயல் தலைவர் ஆகிறார் ராகுல் காந்தி. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் அடுத்த ஆண்டு நிறைவடையும், சட்டசபையில் அமைச்சர் அறிவிப்பு. தங்கம் விலை வரலாறு காணாத உயர்வு, ஒரு சவரன் 19,000 ரூபாயை தாண்டியது. வணக்கம். விரிவான செய்திகள். காமன்வெல்த் போட்டி ஊழல் தொடர்பாக எழுந்த அமளியால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. ஸ்பெக்ட்ரம் மற்றும் காமன்வெல்த் போட்டி ஊழல் குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களின் கூட்டம் இன்று காலை டெல்லியில் நடைபெற்றது. காமன்வெல்த் போட்டிகளில் நடந்த முறைகேடுகளுக்கு டெல்லி முதல்வர் ஷீலா தீட்சித்திற்கு தொடர்பு இருப்பதாக மத்திய தலைமை கணக்கு தணிக்கைத்துறை கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஒரு அறிக்கையில் தகவல் தெரிவித்திருந்தது. இதையடுத்து பாஜக, இடதுசாரிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஷீலா தீட்சித் பதவி விலக வேண்டும் என்று போர்க்கொடி எழுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை மக்களவை கூடியதும் இதே கருத்தை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் கோஷம் எழுப்பினர். மேலும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அஜய் மக்களின் மீது உரிமை மீறல் பிரச்சினை கொண்டுவர எதிர்க்கட்சிகள் முடிவு செய்தன. ஆனால் அதற்கு சபாநாயகர் மீராகுமார் அனுமதி மறுத்ததை அடுத்து கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து மக்களவை பிற்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோல மாநிலங்களவையிலும் உறுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அவை ஒத்திவைக்கப்பட்டது. காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி உடல்நலம் குன்றியிருப்பதால் கட்சியின் செயல் தலைவராக ராகுல்காந்தி நியமிக்கப்படுவார் என்று தெரிகிறது. நாட்டின் மிகப்பெரிய கட்சிகளில் ஒன்றான காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியாகாந்திக்கு நியூயார்க்கில் உள்ள புற்றுநோய் ஆய்வு மைய மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நடைபெற்றது. தற்போது அவர் நல்ல முறையில் குணமடைந்து வருகிறார். என்றாலும் அவருக்கு ஓய்வு அவசியம் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், குஜராத், ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேஷ், மணிப்பூர், உத்தரகாண்ட், கோவா ஆகிய மாநிலங்களில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதற்கான யுக்திகளை இப்போதே காங்கிரஸ் வகுத்து வருகிறது. காங்கிரஸ் தலைவர் வெளிநாட்டில் உள்ள நிலையில் அவரது ஆணைப்படி மத்திய அமைச்சர் ஏ கே அந்தோணி மற்றும் ராகுல்காந்தி, அகமது பட்டேல், ஜனார்தன திரிவேதி உள்ளிட்ட குழுவினர் கட்சி பணிகளை கவனித்து வருகிறார்கள். இந்த சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெறுவதன் மூலமே 2014 நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற வசதியாக இருக்கும் என்று கட்சியின் மூத்த தலைவர்கள் கருதுகிறார்கள். தற்போதைய நிலையில் ராகுல்காந்தி கட்சி பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார். அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்க முன்வந்தபோதும் அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. கட்சியில் தீவிரம் காட்டும் ராகுல்காந்தியை காங்கிரஸ் செயல் தலைவராக நியமிக்க டெல்லியில் தீவிர முயற்சிகள் நடைபெறுகின்றன. சோனியாகாந்தியின் பணிகளை குறைத்து அவற்றை ராகுல்காந்தியே கவனிப்பதற்கு ஏற்ற வகையில் அவர் கட்சியின் செயல் தலைவர் ஆக்கப்படுவார் என்று கட்சியின் மேலிடத் தலைவர்கள் தெரிவித்தார்கள். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 2012 நிறைவடையும் என்று சட்டப்பேரவையில் இன்று அறிவிக்கப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் சட்டசபையில் இன்று ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் குறித்து கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் முனிசாமி, 2012 ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்படும் என்று குறிப்பிட்டார். இதனால் தருமபுரி, கிருஷ்ணகிரி பகுதிகளுக்கு தினசரி 14,000 கோடி லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கிடைக்கும் என்றும், இதன் மூலம் 30 லட்சம் மக்கள் பயன்பெறுவார்கள் என்றும் அமைச்சர் முனுசாமி கூறினார். முன்னதாக திமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவை கூட்டத்தை புறக்கணித்து சபைக்கு வரவில்லை. திமுகவினருக்கு சட்டசபையில் ஒரே பகுதியில் இடமளிக்க வேண்டும் என்று ஏற்கனவே அந்த கட்சி வலியுறுத்தியிருந்தது. ஆனால் அதை சபாநாயகர் ஏற்கவில்லை. தங்கம் விலை இதுவரை இல்லாத அளவிற்கு உயர்ந்து சவரன் 19,000 ரூபாயை எட்டியுள்ளது.
கடந்த ஒரு வார காலமாக ஆசிய பங்குச் சந்தையில் கடும் வீழ்ச்சி ஏற்பட்டது. இதன் பாதிப்பு இந்திய பங்கு சந்தையிலும் எதிரொலித்தது. இதற்கிடையே அமெரிக்க பொருளாதாரம் கடுமையாக வீழ்ச்சியடைந்திருப்பதைத் தொடர்ந்து ஆசியா மட்டுமல்லாமல் பல்வேறு நாட்டு பொருளாதார சந்தைகளும் கடும் சரிவை சந்தித்தன. இன்று காலை வர்த்தகம் தொடங்கியதும் இந்திய பொருளாதார சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 512 புள்ளிகள் சரிந்தது. இதன் மூலமாக பல தொழில் நிறுவனங்களின் பங்குகளின் விலை சரிந்தது. பங்கு சந்தையில் ஏற்பட்ட பலத்த வீழ்ச்சி காரணமாக தங்கம் விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்தது. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் ஆபரண தங்கம் சவரன் ஒன்றிற்கு 752 ரூபாய் அதிகரித்து 19,162 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் நடுத்தர மக்கள் கவலையடைந்துள்ளனர். சென்னை நகரை குப்பையில்லா நகரமாக்கும் திட்டம் 3 மாதத்தில் முடிக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் ஜெயலலிதா கூறினார். சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் முதல்வர் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்தார். சென்னை நகரை தூய்மைப்படுத்துவது குறித்து கடந்த 5ஆம் தேதி ஹெலிகாப்டரில் பறந்து ஆய்வு செய்ததாகவும், குடியிருப்பு பகுதிகளில் உள்ள கழிவுநீர் மற்றும் குப்பைகள் தேங்கியிருப்பதை அகற்ற நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் தெரிவித்தார். சிறப்பு தூய்மைப்படுத்தும் திட்டம் இதற்காக செயல்படுத்தப்படும் என்றும், இந்த திட்டம் 3 மாதத்தில் நிறைவடையும் என்றும் செல்வி ஜெயலலிதா கூறினார். இதேபோல் உயர் அழுத்த மின்சாரம் பயன்படுத்தும் தொழிற்சாலைகளுக்கு மின்சாரம் வழங்குவது குறித்த அறிவிப்பையும் முதல்வர் வெளியிட்டார். காற்றாலை மூலம் உற்பத்தியாகும் 100 மெகாவாட் மின்சாரத்தில் 20% உயர் அழுத்த மின்சாரத்தை பயன்படுத்தும் தொழிற்சாலைகளுக்கு இன்று முதல் வழங்கப்படும் என்றும், 10:00 முதல் காலை 6:00 வரை இந்த மின்சார விநியோகம் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் திசையன் விளையை தலைமையிடமாக கொண்டு தனி வட்டம் அமைப்பது குறித்து தமிழக அரசு பரிசீலித்து வருகிறது. இதுகுறித்து சட்டப்பேரவையில் தேமுதிக உறுப்பினர் மைக்கேல் ராயப்பன் இன்று கேள்வி எழுப்பினார். திசையன் விளையை தலைமையிடமாக கொண்டு தனி வட்டம் அமைக்கப்படுமா என்ற அவரது கேள்விக்கு வருவாய்த்துறை அமைச்சர் தங்கமணி பதிலளித்தார். இதுகுறித்து அரசு பரிசீலித்து வருவதாகவும், விரைவில் முடிவு அறிவிக்கப்படும் என்றும் தங்கமணி தெரிவித்தார். தனி தெலுங்கானா கோரிக்கையை வலியுறுத்தி நாளை மறுநாள் ஆந்திராவில் முழு கடையடைப்பு போராட்டம் நடத்தப்போவதாக தெலுங்கானா மாணவர் கூட்டுக்குழு அறிவித்துள்ளது. ஐதராபாத் உள்ளிட்ட ஆந்திர மாநிலத்தின் 9 மாவட்டங்களை ஒருங்கிணைத்து தனி தெலுங்கானா மாநிலம் அமைக்க கோரும் போராட்டம் தற்போது தீவிரமடைந்து வருகிறது. தனி தெலுங்கானா மாநிலம் அமைக்க வலியுறுத்தி இதுவரை 100-க்கும் மேற்பட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். இந்நிலையில் அடுத்த கட்டமாக இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாளை மறுநாள் மாநிலம் தழுவிய முழு கடையடைப்பு போராட்டத்திற்கு தெலுங்கானா மாணவர் கூட்டுக்குழு அழைப்பு விடுத்துள்ளது. தெலுங்கானா மாநிலம் அமைக்கும் முயற்சியில் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்றும், உடனடி நடவடிக்கை எடுக்கப்படாத பட்சத்தில் இந்த போராட்டம் மேலும் தீவிரமடையும் என்றும் மாணவர் குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரயில் கட்டணத்தை உயர்த்த மத்திய ரயில்வே அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. அண்மையில் பொது கணக்குத்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. இந்த அறிக்கையின் மீது ஆய்வு நடத்திய மத்திய ரயில்வே அமைச்சகம் பயணிகள் ரயில் கட்டணத்தை உயர்த்த திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து தீவிர பரிசீலனை நடைபெற்ற பின்னர் குளிர்சாதன வசதி கொண்ட பெட்டிகளுக்கான கட்டணத்தை உயர்த்துவது என்றும், சாதாரண வகுப்புகளில் பயணம் செய்யும் பயணிகளின் கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல பொதுப்பெட்டிகளில் பயணிகளுக்கான வசதிகளை அதிகப்படுத்துவது என்றும் ரயில்வே அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் நடந்துள்ளதாக கூறப்படும் முறைகேடுகளுக்கு பிரதமர் மன்மோகன் சிங் பொறுப்பாக முடியாது என்று திட்ட கமிஷன் துணைத் தலைவர் மாண்டேங் சிங் அலுவாலியா தெரிவித்துள்ளார். ஸ்பெக்ட்ரம் ஊழல் தொடர்பான விசாரணை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையில் ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்த விவரங்கள் அனைத்தும் பிரதமருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று ஆர் ராசா குறிப்பிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்த மத்திய திட்ட கமிஷன் துணைத் தலைவர் மாண்டேங் சிங் அலுவாலியா, மத்திய அமைச்சர்கள் அனைவரின் நடவடிக்கையையும் கண்காணிக்கும் சூப்பர் அமைச்சராக பிரதமர் செயல்பட வாய்ப்பு இல்லை என்றும், 2G விவகாரம் தவறான முறையில் கையாளப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இதேபோல பிரதமர் அலுவலகத்தை பொறுத்தவரையில் இந்த விவகாரம் தவறான முறையில் கையாளப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ள மாண்டேங் சிங் அலுவாலியா, நடைபெறும் தவறுகள் அனைத்திற்கும் பிரதமர் தனிப்பட்ட முறையில் பொறுப்பாக முடியாது என்று கருத்து தெரிவித்துள்ளார்.
நில அபகரிப்பு புகார். கருணாநிதி குடும்பத்தினர் மீது விரைவில் நடவடிக்கை. நண்பர்கள் தினத்தையொட்டி பூங்காவில் பேசிக் கொண்டிருந்த இளம் ஜோடி. சிவசேனை தொண்டர்கள் அடித்து உதைத்து ரகளை. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.